ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிவ் அண்ட் டெக்கர் வித் எம்மி. இன்னைக்கு நம்ம சேனலோட குக்கிங் எபிசோட்ல கிரீன் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். கிரீன் சிக்கன் ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சீரகம், ஜாதிபத்ரி, கிராம்பு, பட்டை, மிளகு, முந்திரி, அதோட சேர்த்து கையளவு கொத்தமல்லி, புதினா, தேவையான அளவுக்கு இஞ்சி, 10-15 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாட்டெல்லாம் நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிட்டு அதோட நம்ம பார்த்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாமே 500 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனுக்கு நான் எடுத்த மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒரு பேன் பிளேஸ் பண்ணி அது பேன் நல்லா ஹீட் ஆனதும் கீ இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆயில் 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ்டு சாப் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து 500 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சோ ஆல்ரெடி நான் மஞ்சத்தில் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த கிரீன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சிம்மர்ல ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சு நல்லா குக் பண்ண விட்டுருங்க. ஸோ லேட்டரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா சிக்கன் ரோஸ்ட் ஆயிருக்கு. நான் இந்த ஸ்டெப்ல நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கிரீன் சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஹாட்டா சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.